ஹே டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. கேங்ஸ்டர் லவ் ஸ்டோரி அப்படிங்கிற தாய்லாண்ட் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி கடைசி விட்டு விட்டுருந்தோம்னா, இப்போ எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. 2 weeks ஹீமா வந்து பாங்குக்கு டைம் கொடுத்துருக்கா. அந்த 2 weeks டைமும் அந்த 2 weeks அப்புறமாக ஹீமாவுக்கும் அந்த மார்க்குக்கும் மேரேஜ் நடக்க போகுது. அதனால அந்த டைமை கொடுத்துருக்காங்க. இது போதும், எப்படி ஏதோ மனசை மாற்றிடுவேன் அப்படிங்கிறாங்க. பட் ஹீமா வந்து என் மனசெல்லாம் மாற்ற முடியாது, கேட்குறதுனால கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமாக பெல்லாவை பார்க்கறதுக்காக ரெண்டு பேரும், அதாவது சக்ரீதும் மார்க்கும் வராங்க. இவங்க ரெண்டு பேருமே பெல்லாவை ரொம்ப அதிகமாக காதலிக்கிறாங்க. பட் தனக்கு முன்னாடியே சக்ரீத்து போகிறத பார்த்துட்டு மார்க் அப்படியே நிற்க, இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கண்டினியூவாக பார்க்கலாம். சக்ரீத் அவன் பேக்கரிக்குள்ளே போகிறான். அங்கே இருக்கிற ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு இது எங்கே வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் ஹெல்ப் பண்ணுறான் அப்படிங்கிறது பெல்லாக்கும் புரியுது. அதனால் அங்கே வைங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமாக, ப்ளீஸ் சக்ரீத் இங்கே வராதிங்க, இது உங்கள் அம்மா வந்து ஓவர சீன் க்ரியேட் பண்ணிட்டாங்க, நீங்களும் தான் பார்த்தீங்கள அப்படிங்கிறதுக்கு பெல்லா எனக்கு புரியுது. பட் என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியாது, அதுக்காக தான் வரேன் அப்படின்னு சக்ரீத் சொல்ல, நீங்கள் வந்து என்ன பிரச்சனை தான் ஆகுங்கிறாங்க. இல்லை நீ நல்லா இருக்கேன் பார்க்குறதுக்கு தான் அப்படிங்கிறதுக்கு, நீங்கள் என்னை பற்றி ஒரி பண்ணுறதை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷமாக படுறேன், அதுக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன், ரொம்ப நன்றி, ப்ளீஸ் போங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஓனர் லேடியும் வந்துடுறாங்க. உள்ளே பேசிக்கிறது எதுவும் மார்க்கு கேட்காது. ஓனர் லேடியும், சார் ப்ளீஸ் நீங்கள் போங்க அப்படிங்கிறதுக்கு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம், நானே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரை கரெக்டாக வந்து பெல்லா ஓப்பன் பண்ணுறான். அப்போது வெளியே நிற்கிற மார்க் இவளுக்கு தெரியுது. டக்குனு ஓடி வந்து பார்க்குறதுக்குள்ளே மார்க் அங்கேருந்து போயிடுறான். போகிற மார்க் அங்கே அவன் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு போயிடுறான். வந்திருக்கிறது மார்க் தான் அப்படிங்கிறது பெல்லாவுக்கு புரிஞ்சிருது. எப்படியாவது மார்க்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் இந்த வழியாக தான் போயிருப்பான். ஏன்னா டோர் ஓப்பன் பண்ணுறப்போ மார்க் போனதையும் பார்த்துருப்பான் இல்லையா. ஸோ ஃப்ளவர் இருக்கிறதுனால கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே ஓடுறான். மார்க் இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். மார்க் இங்கே தான் நான் போன மாதிரி இருந்தது, எங்கடா காணாமல் போயிட்டார் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப பின்னாடியே சக்ரீத் வந்து, எதுக்காக இவ்வளோ ஓட்டம், ஜஸ்ட் இந்த பூவுக்காகவா, இந்த பூ யார் வச்சாங்க அப்படிங்கிறதுக்காகவா அப்படிங்க பெல்லா இந்த கையில் வாங்கிட்டு, யாருக்கு எந்த பொருள் எந்த விஷயம் முக்கியமோ அப்படிங்கிறது அவங்கவங்களோட மெமரிஸை பொறுத்தும் அவங்க அது கொடுக்குற மதிப்பை பொறுத்தும் இருக்குது. அது அடுத்தவங்களுக்கு புரியாதுங்கிறப்போ, இந்த பாரு பெல்லா, ஜஸ்ட் நான் உன்னை பார்த்துட்டு போகிறதுக்காக மட்டும் வரல, என்னை பற்றி இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்லலாம் வந்தேன் அப்படிங்கிறப்போ பெல்லா இருந்துட்டு என்ன சொல்ல போகிறீங்க, என்னை தான் ஃபேமிலியை கொண்டாரு, அந்த கில்ட்டு போகிறதுக்காக தான் என்னை படிக்க வச்சு ஆளாக்கி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் என்னை ப்ரொடக்டிவாக பார்த்துக்கிட்டாரு, அதானே சொல்ல போகிறீங்க அப்படிங்க. சக்கரத்தி ஆடி போயிட்டா, இதே பிடிறா இவருக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு வெளில நிறுத்துறதில்ல. சரி இப்போ இதெல்லாத்தையும் தவிர்த்து வேறு ஏதாவது இருக்கா, எனக்கு தெரியாதது இருக்கா சொல்லுங்க அப்படிங்க. சரி உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுங்க, இது எனக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ நான் என்னோடய விஷயத்தை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்ல, அங்கே தான் மார்க் ஒழிஞ்சிருக்கான் அப்படிங்கிறத வெளில பார்த்துட்டா. நான் நல்லா இருக்கணா அப்படின்னு ஒரு கன்சர்ன் கூட பார்க்க வர்றீங்க, எனக்காக ஃப்ளவர்ஸ் கொடுக்குறீங்க, பட் நான் உங்களை பார்க்க வரப்போ ஒழிஞ்சுக்கிறீங்க, எங்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா டேரெக்டாக வந்து நின்று நேருக்கு நேரே என் கண்ணை பார்த்து நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சக்கரத்து கிட்டே இல்லை, பக்கத்தில் ஒழிஞ்சிட்ருக்க மார்க்கை ஓர கண்ணாலே பார்த்துக்கிட்டு, இப்படி ஒழிஞ்சிருக்கிற மார்க்கையே பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான். சக்கரத்துக்கு அப்படி துக்கம் தொண்டையை தான் அடைக்குது. நான் ஏன் விஷயத்த பேசுகிறதுக்காக தான் வந்தேன், என்னை பற்றி, பிக் பாஸை பற்றி, அந்த மிராக்கல் ஹோட்டல் பற்றி பேச வரல, புரிஞ்சுதா கேக்குதா, நான் என்னோடய விஷயத்த பேசுகிறதுக்காக வந்தேன், நான் பெல்லாவை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுருக்கிற மார்க்குக்கு திக்குனாகுது. ஆக்சுவலாக மார்க் அங்கே ஒழிஞ்சிட்ருக்கான் அப்படிங்கிறது சக்கரத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. என்ன இதுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் வெளியே வர மாட்டேன் அப்படின்னு சொல்ல மார்க் வெளியே வரான். வந்தவன் நேராக இவனை பார்த்துட்டு பெல்லாவைக்கிட்ட மிஸ் பண்ணாதான் அப்படின்னு சொல்ல, கோவம் வந்துடுது சக்கரத்துக்கு. டே நான் வந்து சொல்கிறேன்ல, நீ பெல்லாவோட லைஃப்பில் வந்து குறுக்கிடாத, அவளை விட்டு தள்ளியேறு, அவள் எனக்கு சொந்தமானவா அப்படின்னு சொல்ல பயங்கர கோவம் வருது. புரிஞ்சுதான் பேசுகிறான்னா கண்டிப்பாக சக்கரத்தால் பெல்லாவுக்கு ப்ராப்ளம் தான் வரும்னு மார்க்குக்கு புரியுது. நான் சக்கரத்தை விடுறதில்ல, இந்த பாரு மார்க், அந்த மெனகல் ஹோட்டல் எனக்கு வேண்டாம், அப்பா வேண்டாம், எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ, அவர் உன்னோட அப்பா அப்படிங்கிறதுக்கு இவனுக்கு வந்து என்னடா பேசுகிற, ஏன் இப்படி எல்லாத்தையும் பிரித்து பேசுகிற, அவர் உனக்கும் தான் அப்பா அப்படிங்க, இல்லை உனக்கு மட்டும்தான் அப்பா, அவர் எனக்கு அப்பா கிடையாது, அவர் என்னோட உண்மையான அப்பா கிடையாது, போதுமா சந்தோஷமாக இருக்கா, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது, தயவு செய்து பெல்லா விஷயத்தில் தலையிடாத, இதுக்கப்புறம் பெல்லாவோட லைஃப்பில் நீ இருக்கக்கூடாது, அவன் எனக்கு சொந்தமானவா அப்படின்னு சொல்ல மார்க்குக்கு எல்லாத்த விடவும், அப்போ இவன் நம்ம அப்பாவோட பெரிய பையன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எனக்கு இது வரைக்கும் அம்மா தான் வேறு அப்பா ஒன்று தான் நினச்சிட்டு இருந்தார் மார்க்கு, இப்போ அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம், எதுக்காக தாப்பா இப்பெரிய பையன் இருக்கிற போதும் கேப்பபிளாக அந்த மிராக்கல் ஹோட்டலை இல்லீகலாக நடத்துறதுல சக்கரத்து இவ்வளோ முனைப்பாக இருந்தும் கூட, தனக்கு தான் அடுத்த பிக் பாஸு, அடுத்த என்என் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொசிஷனும் ஏன் கொடுத்தார் அப்படிங்கிறது மார்க்குக்கு புரிஞ்சிருது. இந்த பக்கம் ஹிமாவை தான் காட்டுறாங்க, ஹிமாவோட வீட்லேயே தங்கிட்டான். பாங்க் ஹிமாவை ரொம்ப நல்லா தான் பார்த்துக்கிறான். ஹிமா எழுந்து வந்த உடனே அவளுக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்குது, மார்னிங் சிக்னஸ் இருக்கும் இல்லையா. ஸோ வாமிட் எடுக்கிறப்ப தலையெல்லாம் பிடிச்சி விடுறான். வாமிட்டில் எடுத்து முடிச்சதுக்கப்புறமாக டயர்டாக பாங்கோட தோலை சாஞ்சிக்கிறப்போ ஏதாவது ஒரு ரொமான்ஸான எதிர்பார்த்துருப்போம், பட் அங்கேயும் வாமிட் எடுத்து வைக்கிறான். அதுக்கப்புறம் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் சமைச்சு வரிசையாக அடிக்க வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் எப்படி எக்ஸசைஸ் பண்ணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிளாஸ் எடுத்துட்டு இருக்கானா. இந்த பக்கமாக சைக்கிளில் பெல்லா வந்துட்டுருக்கா. அந்த சமயத்தில் டக்குனு யாரோ பொண்ணு குறுக்கால் வந்துடுறா. பெல்ல பயந்து போய் நம்மளை தான் அட்டாக் பண்ணிடுவாங்க, திருடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு ஓட பார்க்குறப்ப தான் தெரியுது, இடையில வந்து குறுக்கால் நின்னது வேறு யாருமே இல்லை, வாசினின்னு சொல்லி
ஆக்சுவலாக பயந்து பயந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு தான் வந்திருக்கா. அது வாசினி நிற்கிற தோரணையில் பார்த்தாலே பெல்லாவுக்கு புரிஞ்சு போயிடுது. எல்லாத்தையும் கிட்ட சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் பெல்லாங்கிறப்போ, ப்ளீஸ் சொல்லுங்கள் வாசினி, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாசினி உட்கார வச்சு எல்லாத்தையும் சொல்கிறான். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் பார்த்தேன் மார்க்கோட கையில் கன் இருந்தது. அவன் கையில் கண்ணை ஹோல்ட் பண்ணியிருந்தப்போ அவங்க அப்பா பிக் பாஸ் நிற்கிறக்கா இல்லையா, அவனும் அந்த கண்ணை ஹோல்ட் பண்ணியிருந்தான். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அவன் கையை பிடிச்சதான் ஷூட் பண்ணான். அப்படி தான் அவங்க அம்மா அப்பா அண்ணா எல்லாரையும் மார்க் ஷூட் பண்ணான் அப்படின்னு சொல்ல, பெல்லாக்கு இப்போ தான் வந்து அப்போது இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு இடையில தான் மார்க் இந்த மாதிரி நம்ம அம்மா அப்பா அண்ணனை ஷூட் பண்ணியிருக்கான், அவனா வந்து வேணும்னு கன் எடுத்து ஷூட் பண்ணல, யாரோ அவனுக்கு ப்ரெஷர் போட்டிருக்காங்க கம்பல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய, அப்போது மார்க்காக பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்க, வாசினி இருந்துட்டு மார்க்காக பண்ணலை அப்படின்னாலும் மார்க்கு கையால் தான் உங்கள் அம்மா அப்பா அண்ணாவோட உயிர் போயிருக்கு, அவன் நல்லா தான் இருக்கான், அவன் என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அந்த மிராக்கிள் ஹோட்டலோட அடுத்த என்என் அடுத்த பிக்பாஸாக கூட மாறப்போகிறான். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால எப்படி உங்கள் குடும்பம் வந்து இப்படி ஆச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால இருந்து இதெல்லாம் நடந்தது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னது, பெல்லாவோட அண்ணா வந்து தான் மார்க்கோட அம்மா தெரியாமல் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க, அதனால தான் அந்த நிக்கு பழி வாங்கிறதுக்காக மார்க்கோட கையிலேயே இந்த மாதிரி பெல்லாவோட ஃபேமிலியெல்லாம் அழிச்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. பட் அன்றைக்கி நடந்தது உண்மை கிடையாது, உங்கள் அண்ணா எதுவும் பண்ணலை, அந்த மார்க்கோட அம்மா அவங்களா தான் வந்து எங்கள் காலில் விழுந்தாங்க, அது என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட சேர்ந்து பழி வாங்குறதுக்கு நீயும் ஹெல்ப் பண்ணணும்னு வாசினி கேட்க, பெல்லாக்கு இந்த மைண்ட் எல்லாம் கிடையாது, லீகலாக போகலாம் அப்படிங்கிறதுக்கு லீகலெல்லாம் போகவே முடியாது, நீயே பார்த்தியா எவ்வளோ மர்டர் கேஸ் இருக்குதா, ஒன்றாவது லீகலாக போய் சக்ஸஸ் ஆச்சா, நாம தான் பழி வாங்கணும் அப்படிங்க. பெல்லாக்கு இதில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஆனால் வாசினி இருந்துட்டு நான் உங்கள் அண்ணோட ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, உங்கள் அண்ணன் லவ் பண்ணேன், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒன்றா சேர விடாமல் பண்ணதே அவங்க தான், அவங்களை விடக்கூடாது, பழி வாங்கணும், நான் பழி வாங்க ரெடியாக இருக்கேன், என் கூட சேர்ந்து நீ ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெல்லா ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. பெல்லாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, கடைசியில் எதுவும் சொல்ல பெல்லா அங்கேருந்து பாட்டுக்கு வந்துடுறா. பெல்லாக்கு இந்த ரிவெஞ்சில் எல்லாம் வந்து பெருசாக வந்து பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தாட் இருக்குது. ஆனால் அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, எல்லாமே ஞாபகம் இருக்கிறது வாசினிக்கு கண்ணால் பார்த்துருக்க ஒரு கோபம் இருக்குது. ஆனால் பெல்லாவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாதனால அந்த கோபம் இல்லை. வாசினி ரொம்ப கம்பல் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ அங்கே ஒரு கார் வருது. வாசினிக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க நம்மளை பிடிக்கிறதுக்கு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெல்லாவை கூப்பிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. கடைசியில் வாசினி பெல்லாவும் பிரிஞ்சிடுறாங்க. ரெண்டு பாடி கேர்ள்ஸ் பெல்லாவை வந்து ஹோல்ட் பண்ண கீழே கிடக்கிற கன் எடுத்துகிட்டு பெல்லா அவங்க ரெண்டு பேரையும் மிரட்டுறா, உன்னால் எங்களை ஷூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, அது உண்மைதான், பெல்லாவால் ஷூட் பண்ண முடியாது தான். டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிறான். வாசினி ஓடி வந்துட்டுருக்கா, பின்னாடி துரத்திக்கிட்டே வராங்க. அப்போ கரெக்டாக ஜெய் வந்து வாசினியை காப்பாற்றுறதுக்காக எல்லாருக்குள்ளையும் ஃபைட் பண்ணிட்டுருக்கான். ஏதாவது ஒன்று பெல்லாக்குனா கண்டிப்பாக மார்க் தெரியாமல் இருக்காது, ஜெய் வந்துருக்குற மார்க் வராமையாக இருப்பான். மார்க் வந்து பெல்லாவை காப்பாற்ற ட்ரை பண்ணிவிட்டு, பெல்லா நான் தான் இவங்களாம் அடிச்சு போட்டேன், நீ தைரியமாக ஓப்பன் பண்ண கதவை, நான் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு டக்குன்னு பெல்லா ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் ஜெய் முடிஞ்சளவுக்கு எல்லோரும் அடிச்சு போட்டாங்க, பட் அவங்க எல்லாம் மறுபடியும் எந்திரிச்சு வந்தால் ஜெயெல்லாம் சமாளிக்க முடியாது. டக்குன்னு காரிடு அவங்கிறது கிளம்பிடலாம் அப்படிங்கிறதுக்கு காரோட எவனோ ஒருத்தன் கீயாக வச்சுட்டு போயிருக்கான் போல இருக்கு, இல்லை இவங்களே கொண்டு வந்தாங்களான்னு தெரியல. வாசினி ஏறி உட்காந்துக்கிறான். பட் வாசினியெல்லாம் காரை டிரைவ் பண்ண முடியாது, ஏன்னா அன்னைக்கு நடந்த சம்பவத்திலிருந்து மார்க்கோடம்மா காரில் வந்து விழுந்தாங்க இல்லையா, பெல்லாவோட அண்ணா கூட வாசினி போயிட்டு இருந்தப்போ, அதுக்கப்புறம் அவளுக்கு காரே ஓட்டமாட்டா, காரை டிரைவ் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறப்ப அவளுக்கெல்லாம் பயம் வரும். ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ டிரைவர் சீட்டில் அவ தான் வந்து உட்காந்துருக்கா, ஜெய் சொல்கிற தயவு செய்து மூவ் பண்ணு, ஏன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும் அப்படிங்க, இல்லை என்னால் முடியாதுங்கிறதுக்கு தயவு செய்து ஆன் பண்ணி மூவ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி ஓட்ட வைக்கிறான். அவ்வளோ ஓரளவுக்கு நல்லா தான் ஓட்டுறான். எப்படியோ வாசினியை ஜெய்யும் நம்மளோட பெல்லாவை மார்க்கும் காப்பாற்றிட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் வாசினியை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது சக்கரத்தோட அம்மாவுக்கும் நியூஸாக வருது. இப்படி நீங்கள் அவளை மிஸ் பண்ணீங்க, மறுபடியும் தேடி கண்டுபிடிச்சி போங்க அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் பெல்லா வந்து மார்க்க பேக்கரி கூப்பிட்டு வந்திருப்பா, எல்லாத்தையும் சொல்கிறா. வாசினி எங்கள்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. வாசினி மிராக்கல் ஹோட்டலில் பயங்கரமாக இருக்கிறான், அதுக்கு காரணம் எங்கள் அண்ணாவோட உயிர் போனதுக்கு மிராக்கல் ஹோட்டல் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறான். அது உண்மைதான், என் அம்மா அப்பா அண்ணா இறந்ததுக்கு மிராக்கல் ஹோட்டல் தான் காரணம், அன்னைக்கு ஷூட் பண்ணதை கூட அவள் பார்த்துருக்கா. அந்த கிரஜை வச்சுக்கிட்டு தான் உங்கள் அப்பாவையும் உங்களில் பழி வாங்க துடிச்சிட்ருக்கா, என்னையும் வந்து அதில் சேர்ந்துக்க சொன்னா, பட் என்னால் முடியல. நான் வாசினி சொன்னான் அன்றைக்கி நடந்ததில் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு, ஏன்னா உங்கள் அப்பா அதை உங்களை ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் கையில் கன்னை கொடுத்து ஷூட் பண்ண வச்சிருக்காரு, இப்போ நீங்கள் என்ன பெரிய பையனா நோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு, கண்டிப்பாக நீங்களும் அப்போ சின்ன பையன் தானே, உங்களுக்கு ஒரு 12 வயசு தானே இருந்திருக்கும், நீங்களும் இந்த சுச்சுவேஷனை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாமல் தான் நின்றுட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்ல, இப்படி எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப மார்க்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாசினிக்கிட்ட நான் பேசுகிறேன், இதுக்கப்புறமாக உங்களுக்கு எந்த பிரச்சனை வரும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப பெல்லா நீ எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. பெல்லாக்கு இப்போ என்னென்னா உங்கள் மேலே தப்பே இல்லை, இல்லை என் அம்மா அப்பா இறந்து போனது எனக்கு கஷ்டம்தான், ரொம்ப வேதனையாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் அன்றைக்கி நடந்தது உங்கள் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பெல்லா ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அந்த வாசினி பெல்லாக்கிட்ட பேசினதில் ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேங்க, ஜஸ்ட் அன்னைக்கு நடந்த அந்த மர்டரு கன்ஷாட் இதை மட்டும் வாசினி சொல்லியிருக்க மாட்டா. நானும் உங்கள் அண்ணனும் காரில் போனப்போ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த மார்க்கோட அம்மா வந்து எங்கள் காரில் விழுந்துட்டாங்க, அது என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல, பட் அந்த அம்மா இறந்து போனதுக்கு நாங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு தான் மிராக்கல் ஹோட்டலில் சேர்ந்து நிற்க நினச்சிக்கிட்டான். அதே மாதிரி அம்மா இல்லாமல் தனியாக தவிச்சிட்டு இருந்த அந்த மார்க்கை, அதாவது அப்பா அவன் கவின், அவனை உங்கள் அம்மா அப்பா தான் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சு தன்னோட சொந்த பையன் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க, உங்கள் அண்ணன் தன்னோட தம்பி மாதிரி அவனை பார்த்துக்கிட்டான், நீ கூட அப்படி தான் அவன் கூட விளையாண்டுட்டு இருந்த,
குடும்பத்தில் ஒருத்தனை அவனை வளர்த்து பார்த்துக்கிட்டாங்க, கடைசியில் அவங்க பாரு இதெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிறதையும் வாசினி சொல்லியிருப்பா. அது வாசினி பெல்லா கிட்ட பேசினப்போ சொன்னது நான் மறந்துட்டேன், சாரி. இப்போ பெல்லாக்கு எல்லாமே வந்து ஞாபகம் வர கிடையாது, வாசினி சொன்னதை வச்சு அது உங்கள் மேலே தப்பு கிடையாது இல்லை, உங்களால் புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறப்போ பெல்லா உன்னால் புரிஞ்சிக்க முடியாது, ஏன்னா எதுவும் உனக்கு ஞாபகம் வரல, வாசினி சொன்னதை நீ கேட்டிருக்க, ஜஸ்ட்டு கேள்வி ஞானம் மட்டும்தான் இருக்குது, அதை வச்சு என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்கிறேன். பட் ஒருவேளை உனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா அப்படிங்கிறப்போ பெல்லா ரொம்ப அழறா. பெல்லாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா, அம்மா அப்பா அண்ணா இறந்து போயிட்டாங்க, ஆனால் சின்ன வயசுலேருந்து அவங்க வீட்டில் தான் கவின் வளர்ந்துருக்கா அப்படிங்கிறது இப்போ தான் பெல்லாக்கு தெரிய வந்திருக்கு. அட்லீஸ்ட் தன் ஃபேமிலி மெம்பராவது இவன் தன் கூட இருக்கணுமே, இவனாவது இருக்கானே, அம்மா அப்பா அண்ணன் இல்லைனாலும் சின்ன வயசுல நான் இவன் கூட விளையாண்டுருக்கேன், இவன் கூட தான் வந்து நான் வளர்ந்துருக்கேன், எங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா இவனும் இருந்திருக்கான், அட்லீஸ்ட் இவனாவது இருக்கானே அப்படிங்கிற ஒரு மாதிரியான மைண்ட் செட்டு தான் பெல்லாக்கு. அதையும் சொல்கிறா, இதுக்கப்புறம் அம்மா அப்பா அண்ணாவே என்னால் திரும்பி கூப்பிட்டு வர முடியாது, ஆனால் அவங்க கூட எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தனா நீ இருந்திருக்கேன், நீயாவது இரே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்போ தான் மார்க் ஒரு விஷயத்த சொல்கிறான், இதை பாரு என்றைக்குமே எனக்கும் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் மாறாது, ஏன்னா நீ என்னோட லைஃப் வெல்லாம் உனக்காக மட்டும்தான் இல்லை, உன்னை பார்த்துக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் உயிரோடு இருக்கேன். ஆனால் ஒன்று, இப்போ வாசினி சொல்லி எல்லாம் தெரிஞ்ச உனக்கு நாளைக்கு நடந்ததை நீ கண்ணால் அன்னைக்கு பார்த்துருக்க, எப்படி துடிச்சதுன்னு எனக்கு தெரியும், அந்த துடிப்போட உனக்கு ஞாபகம் வந்துடுச்சுன்னு வெய்யி, இதே பாசம் இதே அன்பு உனக்கு என் மேலே இருக்குமா அப்படிங்கிறதுல எனக்கு சத்தியமாக நம்பிக்கை இல்லை, ஏன்னா எதுவுமே உனக்கு ஞாபகம் வரல, நீயா அதை உணரலை, அடுத்தவங்க சொல்லி கேட்குறதுக்கும் நீயா ஞாபகப்படுத்தி உணர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ, இப்போ எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆசைப்படுறேன், மனசில் இருக்கிற விருப்பத்தை நீ என்கிட்ட சொல்கிறேன், நாளைக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்ததுக்கப்புறமாக அந்த விருப்பம் அப்படியே மாறிச்சுன்னா என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரெண்டு பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்போவோ ரெண்டு பேர் சொல்கிற விஷயமும் கரெக்டாக தான் படுது, அது ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதனால தான் ரெண்டு பேராலையும் ஒருத்தர் மறுத்து இன்னொருத்தரால் பேச முடியல. பெல்லாவுக்கு குடும்பத்தில் இருக்கிற யாருமே உயிரோடு இல்லை, நம்ம அவன் கூட சின்ன வயசுலேருந்து வளர்ந்து இவனாவது இருக்கட்டுமே அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் மார்க்குக்கு இவளுக்கு எதுவுமே ஞாபகம் வரல, அடுத்தவங்க சொன்னதை கேட்டு பரவாயில்ல மன்னிச்சுட்டேங்கிறான், மேலே தப்பு இல்லைன்னு ஒத்துக்கிறான். ஆனால் நாளைக்கு இவ கண்ணால் பார்த்ததில் ஞாபகம் வந்துச்சுன்னா அந்த விருப்பம் தாங்கிக்க முடியாது இல்லையா. இது ஒரு பக்கம் நடக்கிறப்போ இந்த பக்கம் ஹிமா ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்து செக்கப் எல்லாம் பார்த்து ரொம்ப பேம்பர் பண்ணி பாங்க பார்த்துக்கிறான். இந்த பக்கம் ஜெய் வந்து வாசினியை ஒரு வீட்டு கூப்பிட்டு வரான், இந்த வீட்டில் அதுக்கப்புறம் வாசினி தங்கணும்னு சொல்லிடுறான், என்னால் தங்க முடியாது தாம் தும்னு குதிக்கிறதுக்கு, இந்த பாரு நீ உங்கள் அப்பாவும் பிரச்சனையாக க்ரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுலேயும் உங்கள் அப்பா சுகர் கேங் பக்கம் சேர்ந்துக்கிட்டு அவங்க மூலியமாக மிராக்கல் ஹோட்டலில் வீழ்த்து ட்ரை பண்ணுறாரு, புரிஞ்சுக்கோ, மார்க் வந்து எங்கள் பாஸ், அவர் வந்து உங்களை காப்பாற்ற தான் போராடுறாரு அப்படின்னு சொல்ல என்ன சொன்னால் வாசினி நம்புற மாதிரி கிடையாது, வாசினிக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ இந்த வீட்டில் தான் வாசினி இதுக்கப்புறமாக ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வச்சுக்க போகிறாங்க, அது வாசினியோட நல்லதுக்காக தான். இந்த மாதிரி ஹிமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துகிட்டே இருக்க எப்போ ஹிமா கூட ஒரு பாடி கார்டு இருப்பாங்க, அந்த சமயத்தில் பாங்கும் வரான், ரிப்போர்ட்ஸில் இப்போ தான் கலெக்ட் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட எல்லாம் பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். பொண்ணு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிருக்கான்னு தெரிஞ்சா அப்பா வராமல் இருப்பாரா, பாடி கார்டு சொல்லாமல் இருப்பானா, எங்கே அங்கே வந்துடுறாரு, என்னாச்சு தான் மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சா இல்லை குழந்தை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு அப்படிங்கிறது பாங்கிருந்து, ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அங்கிள், குழந்தையில நல்லா தான் இருக்குது, அவள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறா இல்லையா, அதனால் அவளுக்கு பிரச்சனை வந்துருமோ தான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு செக்கப் பார்த்துக்கிறது நல்லது இல்லையா அப்படிங்கிறாங்க. அது என்னமோ தெரியல யங்குக்கு வந்து இந்த பாங்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ஆரம்பத்தில் தைரியமே முன்னாடி வந்து நின்றும் பொங்க பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னதும் நீ தான் என் முன்னாடி ரொம்ப நேர்மையாக பேசுகிறப்பா, எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பாராட்டுறாரு. அப்படியே ஹிமா யோசிக்கிறான், இவன் பண்ண வேலையெல்லாம் தெரிஞ்சால் பாராட்டவா செய்வீங்க, எல்லாம் தலையெழுத்தேன் இருக்கு, எங்கே இருந்துட்டு சரி தம்பி பாங்க உனக்கு எதுவும் வேலை இல்லைன்னு வச்சுக்கோ, லஞ்சில் எங்கள் கூட வந்து கலந்துக்கோ, ஏன்னா நான் என் பொண்ணு வருங்கால மாப்பிள்ள என்ன மார்க் எல்லாரும் ஒன்றா தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. பாங்கால வேண்டான்னு சொல்லிட்டா போக முடியும், ஹிமா இருந்தால் போயிடுவானே, அவனும் போய் உட்காந்துக்கிறான். பாங்க பேசுறதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது, அப்படியே என்ன பார்க்குற மாதிரியே இருக்குது, நானும் இப்படி தான் என் பொண்ணு மேலே இருக்கிற அக்கறையில் தான் சொல்லுவான், அவன் கேட்கவே மாட்டான், டை லைக்யூடா தம்பி உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு என் பொண்ணுக்கிட்ட இருக்கணும்னு பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அப்பா நீங்கள் எதுக்கு மார்க்கை கூப்பிட்டீங்க, மார்க்கை தான் லஞ்சு கூப்பிட்டீங்க, அப்படியே இவங்ககிட்டயே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்க, ஆமாம் ஆமாம் அது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் ஏதோ ஒரு ஃபுட் ஐட்டம் ஹிமா எடுத்து சாப்பிட போகிறப்போ அது ரோல் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த ரோல் பண்ணுறதுக்கு விட மாட்டேங்கிறான் பாங்க, கடைசியில் எப்படி ஹிமா எடுத்துடுறான், சாப்பிட போகிறப்போ பாங்க கோவம் வந்துடுது, எழுந்து நின்று கத்தி விட்டுடுறான், நாமே இதெல்லாம் சாப்பிட்டேன்னா உனக்கு டைஜஸ்ட் ஆகாது, உனக்கு சரியாக டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னா குழந்தைக்கும் அப்படி தான் இருக்கும், அதனால் நிறைய ப்ராப்ளம் வரும், நீ ஒரு ப்ரெக்னென்ட்டான உமன் வயிற்றில் குழந்திருக்கு அதையும் கன்சிடர் பண்ணி தான் நீ சாப்பிடணும் அப்படி இப்படின்னு சொல்லி குதிக்கிறதுக்கு அப்படியே எங்கே பார்க்குறாரு, குழந்தைக்கு அப்பனே சிவனேன்னு உட்காந்துருக்கான், இவன் ஏன் இந்த குதி குதிக்கிறான் அப்படின்னு பார்க்குறாரு, அதை வந்து வாய் திறந்து சொல்லிடுறாரு, அந்த குழந்தையோட அப்பாவை விட நீ ரொம்ப அக்கறையாக இருக்கப்பா, கரெக்ட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த டவுட் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நடந்தது அப்படிங்கிறத அடுத்தடியில் வந்து சொல்கிறேங்க.